பெட் ஸ்டோரி போல தினம் தினம் தினசாக அரங்கேறும் பல பிளட் ஸ்டோரிகளை விளக்கிட உங்களுடன் இணைந்திருக்கும் நான் பவித்ரா சிவகுமார். செங்கல்பட்டை அதிர வைத்த பாமகவினரின் சீரியல் கொலைகளின் பகீர் பின்னணியை விளக்குகிறது இன்றைய பிளட் ஸ்டோரி. செங்கல்பட்டு பாமக நகர செயலாளராக இருந்து வந்தவர் நாகராஜ். இவர் செங்கல்பட்டு மணிகூண்டு அருகே பூ வியாபாரம் செய்து வந்தார். நேற்று இரவு 9 மணி அளவில் இவர் வழக்கம் போல கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது மர்ம நபர்கள் அவரை சுற்றி வளைத்தனர். மறைத்து வைத்திருந்த பயங்கர ஆயுதங்களை கொண்டு அவரை கொடூரமாக வெட்டி கொன்றனர். இதில் நாகராஜன் படுகாயங்களுடன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். அவரை வெட்டிய மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் நாகராஜனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கும் பாமக நிர்வாகியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாமக நிர்வாகி வெட்டி கொல்லப்பட்டதால் செங்கல்பட்டு பகுதி பதற்றமான நிலையில் உள்ளது. குற்றவாளிகளை கைது செய்ய கூறி பாமகவினர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை சமாதானம் செய்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. இந்த நிலையில் கொலையில் ஈடுபட்டு இருக்கலாம் என கூறி சந்தேகத்தின் அடிப்படையில் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இருசக்கர வாகனத்தில் தப்ப முயன்ற அஜய் என்பவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். அஜய் என்ற நபர் இருசக்கர வாகனத்தில் வந்து போலீசாரை கத்தியால் தாக்க முயன்றதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரது காலில் சுட்டு பிடித்ததாக போலீசார் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். காலில் காயமடைந்த அவர் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் செங்கல்பட்டு பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்பவரை கைது செய்து போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பதற்றமான சூழல் நிலவி வருவதால் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலிருந்து 800 போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டில் கடந்த 1 மாதத்திற்கு முன் மனோகரன் என்ற பாமக நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக பாமக நிர்வாகி காளிதாஸ் என்பவரும் கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் நேற்றிரவு நாகராஜன் வெட்டி கொல்லப்பட்டார். அடுத்தடுத்து நடைபெறும் கொலைகளால் செங்கல்பட்டு பரபரப்புடன் காணப்படுகிறது. இந்த நவீன உலகில் நம்மை மிரள வைக்கும் பல தரப்பட்ட குற்றச்செய்திகளை அறிய இணைந்திருங்கள் பிளட் ஸ்டோரியுடன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.